நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ் ரேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் வந்து தி ஃபஸ்ட் கிளான்ஸ் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் விக்ரம் அப்படின்னு சொல்லி 48 செகண்ட்ஸுக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கிளிம்ஸு கிளிம்ஸ்னு தான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன். அது வந்து கிளான்ஸாக வந்து மாறிடுச்சு. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில், அனிருத்தோட மியூசிக்கில், உலகநாயகன் கமலஹாசன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ஃபகத் வாசலுக்கு அந்த மாதிரி முன்னாடி ஏதாவது பேர் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் பேர் கிடையாது. அவரை ஜஸ்ட் ஃபகத் ஃபாசில் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஃபகத் ஃபாசில் இவங்க மூணு பேரும் தான் இந்த படத்தில் முக்கியமாக வந்து லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. போன தீபாவளிக்குன்னு நினைக்கிறேன் விக்ரம் படத்தில் வந்து அந்த டைட்டில் டீஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம், வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அதோட ரியாக்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கிளான்ஸ்லேயாவது வந்து நம்ம விஜய் சேதுபதி இல்லை ஃபகத் ஃபாசில் யாராவது பார்க்க முடியுதா, இல்லை வந்து இதுலேயும் வந்து ஆண்டவரோட ஆட்டம் மட்டும்தானா அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட் கிளான்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் வாங்க. எஸ் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் இந்த காமெடி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவார் விவேக்கு. அந்த மாதிரி தான் சின்ன வீடியோவாக இருந்தாலும் செம மாதம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக வந்துருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வீடியோ சின்னதாக இருந்தாலும் உள்ளே ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க யார், டெக்னீஷியன்ஸ் யார், அதெல்லாம் வந்து இந்த வீடியோ உண்மையிலே பயங்கர மாதம் வந்து காமிச்சிது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஏதோ நம்ம கமலோட இன்ட்ரோ மாதிரி வந்து இருக்குது படத்தில். இதுதான் வந்து இன்ட்ரோ சீனாகவே இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ மாதம் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜெயில் செட்டப் ஒன்று கட்டுறாங்க, செட்டு தான் நல்லா தெரியுது. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு மூணு பேர் சண்டை போடுறாங்க, ஓடி வராங்க. அந்த வாட்ச் அவர் கையில் இருக்குது, அப்படியே அதை வந்து அழுத்துறாரு. அது பார்த்தீங்கன்னா பஞ்ச் இம்பேக்ட் அப்படின்னு வந்து அந்த உள்ளே காட்டுது. ரெட் கலரில் 47 கிட்ட வருது. அது என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கையில் இது அந்த போலீஸ்லாம் கவர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு வருவார். அப்படியே பிரித்து ஓப்பன் ஆகிட்டு அவர் ஃபேஸு அந்த இதோடு அப்படியே அந்த அக்ரஷனோட அப்படியே காட்டும் போது அப்படியே அப்படி ஒரு கூஸ்பம்ப்ஸ் சூப்பராக வந்து இருந்துச்சு. அது அந்த இது உடஞ்சதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவர் அந்த ஜெயிலேருந்து அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு போல இருக்குது. அதுக்கு காப்பாற்றுறாரு, அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் அவங்கள தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. மேபி அவங்களாம் படத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவரோட என்ன சொல்கிறது அவர் கூட ஒர்க் பண்ணவங்களாம் வந்து இருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறலாம் மேலே ஏதாவது வந்தால் தான், ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் தான் வந்து தெரியும். பட் ஓகே, பர்த்டேக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான். என்ன நான் எதிர்பார்த்த அந்த மாதிரியே விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசில்னு யாரையுமே பார்க்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமலஹாசன் மட்டுமே தான் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சரி ஓகே, இருந்தாலும் வந்து மாசாக தான் இருந்துச்சு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பார்க்கலாம், மேலே ஏதாவது அப்டேட் வரட்டும். அது டீசர் ட்ரெய்லர் வந்தால் அதோட வீடியோஸ்லேயும் கன்ஃபார்மாக ரியாக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.